வணக்கம். சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெஸ்ட் பிளாகிங், கெஸ்ட் போஸ்டிங் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி தாங்க ஷார்ட்டாக பார்த்துருவோம். பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு வந்து என்னையே நான் ஒரு சினாரியோ எடுத்துக்கிறேங்க. சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ் டாட் காம் அப்படின்னு நான் ஒரு பிளாக் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளாகில் நான் மோஸ்ட் ஆஃபன் நான் வந்து கான்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அண்ட் இண்டஸ்ட்ரியில், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் சசிகுமார் என்ற ஒரு நேம், என்னுடைய பிளாக் வந்து கொஞ்சம் நேம் க்ரியேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, மற்ற பிளாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, மெயில்ஸ் அனுப்புவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, ஹே சசிகுமார், ஐ நோ யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, கேன் யூ கம் அண்ட் ரைட் அன் ஆர்டிக்கல் இன் அவர் பிளாக், அண்ட் வி ஆர் ரெடி டு பே ஃபார் தட் கெஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் போயிட்டு அங்கே இன்னொருத்தருடைய பிளாகில் நான் ஒரு போஸ்ட் போடுறதுனால எனக்கு என்ன லாபம், நான் அவருடைய பிளாகில் நான் ஒரு போஸ்ட் போட்டேன் அப்படின்னா தட் இஸ் கால்டு கெஸ்ட் போஸ்ட். நான் அங்கே வந்து ஒரு கெஸ்ட்டாக போகிறேன், அங்கே ஒரு போஸ்ட் போடுறேன். ஸோ இதனால் எனக்கு என்ன லாபம்னா, அந்த பிளாக் ஓனர்ஸ் தே வில் பே அமௌண்ட் ஃபார் மீ, எனக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. சரி, அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, அவங்களுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கும் க்ரியேட் ஆகும், அவங்களுடைய வெப்சைட் மேலே ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நான் அவங்க அந்த கான்டென்ட்டை அவங்களுடைய வெப்சைட்டில் போகிறத விட நான் அவங்களுடைய வெப்சைட்டில் ஒரு கான்டென்ட் போடும்போது தட் மேக்ஸ் மோர் சென்ஸ். அப்போ தே ஆல்சோ க்ரோயிங், ஓகே, பிகாஸ் ஆஃப் மீ. அதனால தான் அவங்க எனக்கு பே பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கெஸ்ட் போஸ்டிங் நடக்குது. நான் ஒரு பிளாக் வச்சுருக்கேன், நான் இன்னொருத்தருடைய பிளாகில் ஒரு கெஸ்ட்டாக போகிறேன், அங்கே ஒரு போஸ்ட் போடுறேன். தட் இஸ் கெஸ்ட் போஸ்ட், கெஸ்ட் பிளாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெஸ்ட் பிளாகிங்கில் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ், எக்ஸ்பர்ட் ஆத்தர்ஸ், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்றது தான் வந்து உண்மை. ஏன்னா ஒரு நேஷ்னல் லெவலில், ஒரு பெரிய ரீஜியன் லெவலில் வந்து பாப்புலரான ஒரு எக்ஸ்பர்ட் ஆத்தர் வந்து ஈவன் இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ்லலாம் கூட கெஸ்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. தே ஆர் கால்ட் கெஸ்ட் பிளாகர்ஸ், கெஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு விதத்துலேயும் மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு பெரிய பாப்புலரான வெப்சைட் வச்சுருக்கீங்க, யூ ஆர் ஹேவிங் எ நிச் பிளாக், ஒரு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு பிளாக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களுடைய பிளாகில், சார் உங்களுடைய பிளாகில் என்னுடைய ஆர்டிக்கலை போடுங்க சார், எனக்கு மட்டும் ஒரு லிங்க்கு மட்டும் கொடுத்துருங்க, பேங்க் லிங்க், ஸோ தட் சர்ச் என்ஜின்ஸில் எனக்கு பேஜ் ரேங்க் பாஸ் ஆகும், நான் வந்து மேலே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். இதுதான் அதிகமாக நடக்குது. ஓகேங்களா. பீப்புள் see the domain authority score of a blog, people see the popularity of a blog, then approach that blog and sir இந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுங்கள், என்னுடைய வெப்சைட்டுக்கு ஒரு பேக்லிங் கொடுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பே பண்ணுறாங்க. ஸோ இது தாங்க வந்து கெஸ்ட் போஸ்டிங், கெஸ்ட் பிளாகிங்னு சொல்கிறாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கெஸ்ட் பிளாகிங் அண்ட் கெஸ்ட் போஸ்டிங். இதில் இது வந்து ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு விஷயம்னா, இட்ஸ் எ பிக் பிஸ்னஸ் இதில் இருக்குது. ஸோ திங்க் அபவுட் கெஸ்ட் போஸ்டிங் அண்ட் கெஸ்ட் பிளாகிங். தேங்க்யூ வெரி மச்.